தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், அஃப்கோர்ஸ், தொடரும் அதிமுகவில் அந்த குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாம் பேசுவதற்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெளிவாக பேசியிருப்பேன். இப்படி இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன அப்படின்னும் பொழுது அந்த விமர்சனங்களுக்கும் நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய அசாதாரண ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக யார் முயல்கிறார்கள், அதை எப்படி வந்து அதிமுக கையாளுகிறது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இங்கே பொதுக்குழு நடந்து முடிந்தது. அந்த பொதுக்குழு நடந்து முடிந்த பொழுது அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே வந்திருந்து அவருக்கு அங்கே பெருவாரியான ஆதரவு இல்லை அப்படின்றது மிக தெளிவாக எல்லோருமே பார்த்த விஷயம். அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அல்லது அவரை வந்து முறையாக வந்து நடத்தவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ இவர்கள் சொல்வது வந்து என்னென்னா அதிமுகவுடைய தலைமை கழகத்தில், அதாவது எம்ஜிஆர் மாளிகை அந்த இடத்தில் இருந்த இவரது கட்அவுட் வந்து கிழிக்கப்பட்டு விட்டது அப்படின்றதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக்கி, இப்போ நியூஸ் 18 போன்ற செய்தி ஊடகங்களை வைத்து இவர்கள் அதாவது பேச்சு பொருளாக்கி ஒரு விவாத பொருளாக்குகிறார். ஆனால் இதுக்கு முன்னர் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஒரு நாள் முன்னர் ஓபிஎஸ் ஆதரவாளர்களால் திரு எம்ஜிஆர் அவர்களது பேனர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களது பேனர்களும் கிழிக்கப்பட்டன. அதை பற்றி யாருமே எதுவும் பேசவே இல்லை. அப்போது இது வந்து என்னென்னா இவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய பேனர் வந்து கிழிக்கப்பட்டது அப்படின்றதற்கு பொங்கும் இவர்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரும் கட்சியின் நிரந்தர பொதுச்செயலாளர் என்று கொண்டாடப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களது பேனர்களையும் கிழித்தவர்கள். அதை என்னவென்று எடுத்துக்கொள்வது அப்படின்றத வந்து இவங்க இன்னும் சொல்லலை. பட் உள்ளபடியே இதையெல்லாம் இதெல்லாம் மிஸ்லேனியஸாக தான் நம்ம பார்க்கணும். கட்சியில் நிலவக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப அதே மையப்புள்ளிக்கு தான் வரும். பெருவாரியான ஆதரவு யாருக்கு இருக்கிறது, தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, இது ரெண்டும் தான் நம்ம பிரதானமாக விவாதிக்கக்கூடிய விஷயமா இருக்க முடியும். அப்போது தொண்டர்களுடைய மனநிலை அதை பிரதிபலிக்கக்கூடிய இடம்தான் வந்து பொதுக்குழு. அப்போ பொதுக்குழு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார், 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் என்ன திரு பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியோ நியமனம் செய்யக்கூடியவர்களா, கிடையாது. இவர்கள் எல்லோருமே மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுக்குழுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின் பொழுது ஒட்டுமொத்த கட்சியுடைய குரலாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்போ ஒட்டுமொத்த கட்சியின் குரலாக இருக்கக்கூடிய அவர்கள் பெருவாரியாக, அதாவது நான் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 95% பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்ட நிலையில் வெறும் 3% ஆதரவாளர்கள், அதாவது 7 பேரை ஆதரவு நிலையில் வைத்துக்கொண்டு அதில் கூட இன்னைக்கு ஒரு 9 பேர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் சேர்ந்து விட்டார்கள். ஸோ இந்த நபர்களை வந்து வைத்துக்கொண்டு 3 MLAக்களை தன்னையும் சேர்த்து 3 MLAக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் மிரட்டுவது அப்படின்றது இல்லை மிரட்டும் தோணியில் செயல்படுவது அப்படின்றது ஏற்கக்கூடியதா அப்படின்றது தான் கேள்வி. இதை வைத்த உடனேயே இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சமுதாயம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது தன்னுடைய ஒரு பொலிட்டிஷியனோட லாஸ்ட் ரிசோர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து சமுதாயத்தை நாடி செல்வது, அதன் பின்னால் சென்று ஒளிந்து கொள்வது. இந்த ஆயுதத்தை இவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். என்னென்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்பது போன்று இவர்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள். இது வந்து உள்ளபடியே வந்து ஏற்க முடியாத விஷயம். ஏன் என்றால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பது அப்படின்றது வந்து அவருடைய அரசியல் இருப்பிற்கான ஒரு போராட்டம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். உள்ளபடியே ஃபேஸ் வேல்யூவில் அவருக்கான அந்த மரியாதையை கொடுத்து நான் சொல்லக்கூடியது என்னென்னாக்கா அவரது அரசியல் இருப்பிற்காக வைக்கப்படுகின்ற முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டம் என்று வைத்துக் கொள்ளாலும் கூட இது எப்படி ஒரு சமுதாயம் என்று ஒரு குறியீடு வரும்னு எனக்கு புரியல. ஏனென்றால் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் முக்கால்வாசி பேர், அவர்கள் எல்லோரும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை தலைமையாக அவர் தான் வர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். என்னும் பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய செயல்பாட்டினால், அவருடைய நடவடிக்கைகளினால் அவருக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் பின்னடைவு அப்படின்றதை நீங்கள் எப்படி ஒரு சமுதாயத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்க முடியும் அப்படின்றதான் கேள்வி. இது சமுதாயம் குறித்த அல்ல, தெளிவாக இது ஒரு அரசியல் போட்டி. இந்த அரசியல் போட்டி என்பது ஜனநாயகத்தில் இயல்பான ஒன்று, குவைட் நேச்சுரல். ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியில் இப்படியான போட்டிகள் இருப்பது அப்படின்றது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து சண்டை கிடையாது, இது போட்டி. இப்போ நான் எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறதா, உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்றது தான். இப்போது ஜனநாயக ரீதியாக பார்க்கும்பொழுது அதிக செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர் பக்கம் வந்து இந்த அதிகாரம் வழங்கப்படுவது அல்லது பொறுப்பு வழங்கப்படுவது, பதவி வழங்கப்படுவது அப்படின்றது தான் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் ஆஃப் தி டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் சட்ட ரீதியாக பார்க்கும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான உரிமைகள் இருக்குது அப்படின்றது
நீதிமன்றங்களுக்கு விட்டுவிட வேண்டிய விஷயங்கள், நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அதை வந்து இரண்டு தரப்பும் வந்து எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எங்கிருந்து சமுதாயம் வருகிறது அப்படின்றது தான் வந்து நான் திரும்ப திரும்ப வந்து இங்கே ரைஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்திய பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவர் வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து அவர் வந்து அந்த கோர்ட்டு தீர்ப்பும் வருது. அந்த கோர்ட்டு தீர்ப்பில் மிக தெளிவாக அவர் தண்டனை பெற்றதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த பொழுது இதே பன்னீர்செல்வம் தரப்பு வெடி வைத்து பட்டாசு வைத்து கொண்டாடியது, பன்னீர்செல்வம் வீட்டிலேயே பட்டாசு வெடிக்கப்பட்டது, அவர்கள் கொண்டாடினார்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த சமயத்தில் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்து திருமதி சசிகலா அவர்கள் தண்டிக்கப்பட்டது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கொண்டாடினார்கள். அன்றைக்கு இதை வந்து ஒரு சமுதாய பிரச்சனையாக கொண்டு போனாங்களா திருமதி சசிகலா அவர்களே? அதுக்கப்புறம் ஒருபடி மேலே சென்று இதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு சொல்லலை, ஒருபடி மேலே சென்று கொலைகாரி, சதிகாரி, வேலைக்காரி இப்படியெல்லாம் பேசினார்கள். இப்படியெல்லாம் பேசப்பட்ட பொழுது ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை இப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது அப்படின்றது வந்து ஏற்புடையதா அப்படின்றதை வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களிடம் யாராவது கேட்டாங்களா? இப்போ நம்முடைய வீட்டில் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போகிறது அப்படின்றதே நம்ம வந்து எவ்வளோ ஒரு அதிர்ச்சியோடு நம்ம வந்து எதிர்நோக்குவோம் அப்படின்னும் பொழுது, ஒரு சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டார் அப்படின்னும் பொழுது அதை வந்து கொண்டாடுவதுன்றது எவ்வளோ மர்மம் பிடித்த ஒரு விஷயமாக இருக்க முடியும். அப்போ அதை கொண்டாடக்கூடிய இடத்தில் திமுகவினர் கொண்டாடினா அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க வந்து அதை எதிரியாக பார்க்கக்கூடியவர்கள், இந்த வழக்கின் பின்னால் இருந்தவர்கள், அதனால் அவர்கள் வந்து அது வெற்றியாக கொண்டாடுவது என்பது வேறு. ஆனால் உள்ளபடியே தனது சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இத்தனைக்கும் அந்த சமுதாயத்திலிருந்து 35 ஆண்டு காலம் வந்து ஒரு செல்வாக்குடன் கோலாச்சக்கூடிய ஒரு நிலையில் இருந்த ஒரு பெண்மணி அவர் வந்து இந்த கட்சிக்காக இந்த கட்சியை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தொடுக்கப்பட்ட வழக்குன்னு வச்சுப்போமே, இந்த வழக்கிலேயே அவர் தண்டனையும் பெறுகிறார். அந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்படுகிறது. அந்த தண்டனையை வந்து யார் பெறுகிறார், யாருக்கு எதிரான வழக்கு, அந்த வழக்கில் பிரதான குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் அப்படின்றதெல்லாம் சற்றும் யோசிக்காமல் இதை கொண்டாடுவது, அவரை வேலைக்காரி என்பது இப்படின்லாம் பேசி, அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இணைக்கும் பொழுது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியுடன் இணைந்து கொண்ட பொழுது இவர் வைத்த முக்கியமான கண்டிஷன் என்னவாக இருந்தது, இது சம்பந்தமாக விசாரணை அமைக்க வேண்டும், விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும், ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்லாம் பேசினார். இதுக்கு உடனே அவர் என்ன மாற்றி பேசினார்னா, அந்த ஆணையம் அமைத்தால்தான் திருமதி சசிகலா அவர்கள் குற்றமற்றவர் என்று நிரூபணம் ஆகும் என்பதனால் நான் அமைக்க கோரினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரியவர் ஏன் ஆணையத்தில் கடைசி வரை ஆஜராகாமல் தாமதித்தார் அப்படின்றத சொன்னாரா? இவர் ஆட்சி இழக்கும் வரை இவர் ஆணையத்துக்கு முன்னால் வந்து இவர் வந்து ஆஜராகவில்லை அப்படின்றது ஏதாவது காரணம் சொன்னாரா? அவ்வளவு இவருக்கு வந்து ஆர்வம் இருக்கும் என்றால் திருமதி சசிகலா அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால்தான் இவர் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் ஆணையத்தில் வந்து ஆஜராகி சாட்சியம் அளித்திருக்க வேண்டும் தானே? அதை இவர் செய்யவில்லையே. அப்போ கடைசி வரைக்கும் தன்னுடைய சுயநலம் அப்படின்றத மட்டுமே மையமாக வைத்து இயங்கினார் திரு பன்னீர்செல்வம் அப்படின்றத மாற்றுக்கருத்தை இருக்க முடியாதுன்றதை நான் சொல்ல வரேன். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட அரசியலுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய சாதி நினைவுக்கு வருகிறது. அதற்கு முன்னால் உங்களுடைய ஊர் கிணற்றிலிருந்து தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கூட உங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். இதுதான் நீங்கள் சமூகத்தை பாதுகாத்த லட்சணம் அப்படின்றது அந்த சமுதாயத்து மக்களுக்கு தெரியாமல் எல்லாம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களை நீங்கள் தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் தவறான பாதையை கையில் எடுத்துக்கொண்டே நீங்கள் போகிறீர்கள். இந்த தவறான பாதை என்பது என்ன மாதிரி கொண்டு போகும், ரிப்ரகஷன்ஸ் கொண்டு போகும்னா அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. பின்னாடி யாருக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அரசியல் காய் நகர்த்தல் என்பதற்காக தன்னுடைய சமுதாயத்தை கையில் எடுப்பார் திரு பன்னீர்செல்வம் என்றால் தென் மாவட்டங்களில் இந்த சமுதாயத்தை தவிர்த்து பிற சமுதாயங்களெல்லாம் அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி தள்ளுகிறார் அப்படின்னு தான் அது பொருளாகுது. அப்போ உள்ளபடியே திரு பன்னீர்செல்வம் அவருடைய செயல்பாடு என்பது அவருடைய சமுதாயத்திற்கே வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவுக்கு மட்டுமே ஆதரவாளர்களாக இருக்கிறார்களா? ஏன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திமுகவில் இல்லையா? டிஆர் பாலு யாரு? அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இல்லையா? திரு திருநாவுக்கரசர் யாரு? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவில் இல்லையா? நயினார் நாகேந்திரன் யாரு? இப்படி அவர்கள் எல்லா கட்சிகளும் இருக்கிறார்கள் என்னும் பொழுது என்னமோ இந்த சமுதாயத்தையே வந்து பாதித்து விட்டது போல இவர்கள் வந்து ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயல்வது கூட, இதில் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை, ஆனால் அப்படி முயல்வது கூட உள்ளபடியே இந்த சமுதாயத்திற்குத்தான் தீங்கை ஏற்படுத்தும் அப்படின்றதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே புரிந்து கொண்டிருக்கிறார். அண்ட் இப்போ வந்து பல இடங்களில் வந்து ஒரு பரப்புரைகளை ஏற்படுத்துகிறார்கள், ஏதோ முக்குலத்தோருக்கு எதிராக, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு நான் ஆதரவு தெரிவித்திருப்பது என்பது நான் ஏதோ முக்குலத்தோருக்கு எதிராக கருத்தியலை ஏற்படுத்த முயல்கிறேன் என்பது போல இவர்கள் வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தவும் முயல்கிறார்கள். இந்த மாதிரியான விஷமத்தனமான பிரச்சாரங்கள் என்பது எந்த காலத்திலும் விடுபட போவதில்லை. ஏன்னா முக்குலத்தோர் சமுதாயத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு, அவர்களை நான் எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேன், கொண்டாடுகிறேன் அப்படின்றத வந்து அவர்கள் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களே அவர்கள் அறிவார்கள்.
அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வக்கீலிருந்து நிறைய பேர் வந்து குலத்தொழில் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அண்ட் இவ்வளவெல்லாம் பேசக்கூடிய இவர்கள் இந்த சமுதாயத்திற்காக என்ன செய்தார்கள் என்பதை பட்டியலிட சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. அப்போது இப்படியெல்லாம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா, அவருடைய மகன்கள் வந்து இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த நிறைய அணிகள், அந்த சமுதாயத்துடைய சங்கங்கள், இவர்கள்லாம் வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள்லாம் முன்னாடி வரணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த சமுதாயத்திற்குத்தான் பின்னடைவை ஏற்படுத்தும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் என்பது ஒரு பன்னீர்செல்வம் அவர்களை நம்பி கிடையாது, அண்ட் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான குறியீடாக திரு பன்னீர்செல்வமும் கிடையாது. அதை இந்த சமுதாயத்து மக்களே ஏற்றுக்கொள்வார். அப்படின்போது தனிப்பட்ட திரு பன்னீர்செல்வத்தோடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக அவருடைய செயல்பாடுகளால் அவர் சந்திக்கக்கூடிய பின்னடைவுகள், அல்லது அவருடைய ஆம்பிஷன்ஸ்னு சொல்லலாம், அப்படி கூட வச்சுக்கலாமே, அவருடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்காக அவர் சந்திக்கக்கூடிய பின்னடைவு அப்படின்றதே ஒரு சமுதாயத்தின் பின்னடைவு அப்படின்ட்டு கொண்டு போவார்கள் என்றால், இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எப்படி எத்தகைய ஒரு குரூரமான ஒரு சிந்தனையை, என்ன ஓட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்று. இதை சுய பரிசோதனை செய்ய வேண்டியது மக்கள் தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.